இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக சாரி இந்திய ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக லேண்ட் வாங்கினீனா பைபேக் ஆஃபர் தராங்க, வீடு கட்டினா ரெண்டல் கேரண்டி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் இதை விட கம்மியாக நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா காமிக்கலாம் முடியாது. ஸோ எங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க இப்போ நான் போய் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸ்லேருந்து மிஸ்டர் ராஜ் சார் தான் இருக்கார். இவரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க, குடுவாஞ்சையெல்லாம் மிகப்பெரிய டவுன்ஷிப்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை வெல்கம் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? புதுசாக சைட் ஃப்ரெஷ் சைட் போட்டிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்லுங்க, இந்த சைட் டீடைல் சொல்லுங்க, கம்பெனி டீடைல் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் கம்பெனி டீடைல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம கம்பெனி நேம் வந்து விஎஸ்பிஎன் குரூப், என்னுடைய நேம் வந்து ராஜ். நம்ம வந்து ஒரு 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கும். சென்னை ஃபுல்லாகவே ஒரு 150-160 லேஅவுட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லேஅவுட் மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் வில்லா எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். சென்னையில் எல்லா ஏரியாவில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக நம்ம ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம பண்ணணும். அதையும் நீங்கள் தான் இவங்க எடுத்தாங்க, நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். அது வந்து ஒரு 60 ஏக்கரா டவுன்ஷிப்பாக நம்ம டெவலப் பண்ணணும், சரிங்களா? இப்போ அதே மாதிரியான ஒரு டவுன்ஷிப்பு தான் இந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணுறோம். இது வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணுறோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்க. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிகை பக்கத்தில் ஒத்திவாக்கம், வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகை ஜங்ஷன். அந்த கண்டிகை ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸில் ஒத்திவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம மெகா டவுன்ஷிப்பை நம்ம உருவாக்குறோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 50 ஏக்கரா உருவாக்குறோம். இப்போ நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிகிலேருந்து வர வழியாக IIIT காலேஜ், நம்ம அடையாரில் இருக்கு இல்லைங்களா, அந்த IIIT காலேஜ் இங்கே தான் நம்ம சைட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தாகூர் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வர வழியில் பார்த்துருக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் 5000 போலீஸ் குவார்டர்ஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, கட்டி முடித்து எல்லாமே வந்துட்டாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இது எல்லாமே சைட்டு வெரி க்ளோஸ். அப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் பப்ளிக் ஸ்கூல், சரிங்களா, இங்கிருந்து 5 நிமிஷம் டிரைவ் தான் உங்களுக்கு, சரிங்களா? எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இங்கிருந்து 5 நிமிஷம் தான். நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு நியர்பை தான் இருக்குது. சார், நீங்கள் சைட்டை சுற்றி இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க, இந்த சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு அடிஷனல் காரணம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அது என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், ஆக்சுவலி நம்ம சைட்லேருந்து வரும்போது நீங்கள் நிறைய சைட்டை பார்த்துட்டு வந்திருக்கலாம், நிறைய லேஅவுட்டை பார்த்துட்டு வந்திருக்கலாம். சரி, அதை தாண்டி நீங்கள் இங்கே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான என்ன நோக்கம்னு பெரிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்காக இந்திய வரலாற்றிலேயே இந்திய ரியல் எஸ்டேட்லேயே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுறோம். வெறும் லேண்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நானே பைபேக் ஆப்ஷனை கொடுக்குறேன். பைபேக் ஆப்ஷனுங்கிறது இன்றைக்கி என்னுடைய ரேட் 1600 எங்கிட்ட வாங்குறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 3500-3800 நானே அந்த ரேட் கொடுத்து வாங்கிக்குவேன். ஸோ அதுக்கான பாண்டு அக்ரிமெண்ட் நிறைய பேர் வார்த்தையில் நிறைய கம்பெனி வார்த்தையில் சொல்லுவாங்க, இது 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ டெவலப் ஆகும், இவ்வளோ டெவலப் ஆகும் சொல்லுவாங்க, இவ்வளோ ரேட்டு போகும்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாண்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம், 5 வருஷம் கழிச்சு அந்த ரேட்டுக்கு நானே வாங்கிக்குவேன். ஸோ கேரண்டி, இட்ஸ் அ கேரண்டி ரிட்டன். பட் இது இல்லாமல் வீடோட கட்டி கொடுக்குறாங்க. இப்போ வீடோட கட்டி கொடுக்குறாங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் நான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 4000, டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 5500 ரூபீஸ் நான் ரெண்டல் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 5 மாதம் கழிச்சு வீடு ஃபினிஷ் ஆகுதுன்னா 6வது மாதம் தான் உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கேன். இந்த விஷயத்தை வந்து அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து நாங்கள் எங்களுடைய கம்பெனி டைரெக்டாக நாங்களே கஸ்டமர் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கும் இன்னும் 2 மாதம் கழிச்சு இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கின எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்களா, இது வரைக்கும் 14 வீடு புக் பண்ணிக்கிறாங்க. 14 வீடு மீன்ஸ் அவங்க 14 வீடு சொல்லிட்டு உங்களோட வேற ஒரு சைட்டில் வாங்கின எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து 14 வீடு புக் பண்ணிருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து அவங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ், பிரதர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 14 வீடு சொல்லியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ புக்கிங் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்துடும். ஸோ 24x7 செக்யூரிட்டி ஒரு சர்வீஸோட நம்ம பண்ணுறோம். மெயினாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான ஏரியா. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம் அப்படின்னா, இது எதனால் சேஃப்டி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பக்கத்தில் நம்ம சைட்டுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கிருஷ்ணன் காலேஜோட ஃபார்ம் லேண்டு மொத்தம் ஒரு 250 ஏக்கரா இருக்குது. அந்த ஃபார்ம் லேண்டில் உள்ள ஒரு மினி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே, அவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, சென்னையில் இருக்க எல்லா நம்பர் ஒன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே அவங்க உள்ள தான் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்பொழுது எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாக, கண்காணிப்பு 24 ஹவர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இனிஷியலாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்த விஷயங்கள் டெவலப்
டெவலப்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து பிளாட்டு, இண்டிவிஜுவல் வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். இதில் உள்ள அமெனிட்டிஸ் என்னெல்லாம் கொடுக்குறீங்க? உள்ள பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, அப்புறமேட்டு ஸ்ட்ரீட் லைட்டு, 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ், சிசிடி கேமரா சர்வலன்ஸு, அதுக்கப்புறமேட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ளே கொண்டு வரும், அதுக்கப்புறமேட்டு சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு, பிளே கிரவுண்டுன்னா பார்க் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, அதையும் நம்ம உள்ளே கொண்டு வரும், அப்புறமேட்டு ஸ்விம்மிங் ஸ்கூல் நம்ம உள்ளே கொண்டு வரும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட், இப்போ ஸ்விம்மிங் ஸ்கூலுங்கிறது இப்போ நம்ம பிளான் பண்ண போகிறதுல, இப்போலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் பிளான் பண்ணுறோம், அதுக்கு வந்து இன்னும் 6 months to 1 year உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் ஸ்கூல் எல்லாமே வந்துடும். ஸோ இது முடியும் போது இப்போ நான் சொன்னது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் நிறையா ஷாப்ஸ் நிறையா பெனிஃபிட் கஸ்டமர் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து பிகினிங்கில் நான் வந்து ஒவ்வொரு பிளான் போட்டு வச்சிருப்பேன், மேபி இதை விட அதிகமாக தான் வருமே தவிர இதை விட கம்மியாக இருக்காது. சூப்பர். இந்த சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது டோட்டலாக 50 acres. இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 by 1 டெவலப் பண்ணுறேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டோட்டலாக வந்து 12 to 13 ஃபேஸஸ் வரும். இதில் வந்து ஒரு பிளாட்டு, இண்டிவிஜுவல் வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு வரேன், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நீங்கள் சைட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு சைட்டுமே இப்போ ஒரு 2 acres, 3 acres நீங்கள் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த அது விற்று முடிஞ்சிச்சு, யாராவது ஒருத்தர் வீடு கட்டினாதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். பட் நான் இந்த இடத்த வந்து டவுன்ஷிப்புங்கிறனால நான் ஃபேஸ், நான் ஒவ்வொரு ஃபேஸாக போகிறதில்ல, ஃபேஸ் 1 இன்றைக்கி நான் ஒரு ரேட் போட்டிருக்கேன், 1600 நான் போட்டிருக்கேன், ஃபேஸ் 2 1800, ஃபேஸ் 3 2000, அதுக்கேற்ற மாதிரி 2000 அன்னைக்கு வேல்யூ என்னவோ அது மாதிரி ஏறிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் லைக் ஏறாது. இப்போ எப்படின்னா இந்த ஃபேஸ் 1 எல்லாமே வீடு கட்டி, இது வரைக்கும் ஒரு 250 பிளாட் நான் ஃபேஸ் 1 போட்டிருக்கேன், எல்லாமே வீடு கட்டி மக்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் கூட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இது வந்து நாங்கள் ஏற்றது கிடையாது, மார்க்கெட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஸோ அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி போட்ட நெல்லிக்குப்பத்தான டவுன்ஷிப் தான், அதை நாங்கள் 2 வருஷத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது வெறும் 1000 rupees. இன்றைக்கி அதோடைய காஸ்ட் இப்போ 7th phase போயிட்டு இருக்கு, இன்றைக்கி அதோட காஸ்ட் வந்து 2000 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக்லாம் 2 years ஒரு 1000 rupees வந்து டிஃபரன்ஸ் இருக்குது, குறைஞ்சது 300-350 ஃபேமிலி அந்த இடத்துல குடியிருக்காங்க. ஸோ எப்படின்னா மக்கள் வர வர அம்யூனிட்டிஸ் எல்லாமே வரும், அம்யூனிட்டிஸ் வர வர ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏரியாவோட வேல்யூ வரும், நியர்பையோட கண்டிப்பாக பொதுவாக ஒரு இடம் டெவலப் ஆகுதுன்னா மக்கள் வர வர தான் அந்த ஏரியா டெவலப் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று போக்குவரத்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். போக்குவரத்துங்கிறது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ நீங்கள் கண்டிகிலேருந்து வந்தீங்களா, அந்த ரோடு 80 feet road. 80 feet roadனா இப்போ ஆல்ரெடி பஞ்சாயத்து ரோடு தான் இருக்குது, 50 feet roadாக இருக்குது, அது வந்து 80 feet roadாக அது எதுக்காக 80 feet roadாக அவங்களை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் நெல்லிக்குப்பம் வழியாக வரவங்க எல்லாமே ஈஸ்ட் தாம்பரம் போகணும்னா இப்போ இருக்கிற ரோட்டிலேருந்து கூடுவாஞ்சேரி போய் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த ரோட்டிலே போய் நேராக கண்டிகை கண்டிகிலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் போயிடலாம், சரிங்களா? இங்கேருந்து ஈஸ்ட் தாம்பரம் போகிறதுக்கு அதிகபட்சமாக 20 to 25 minutes தான் டைம் ஆகும். இதுவே கூடுவாஞ்சேரி வழியாக நீங்கள் போனீங்கன்னா 50 minutes 1 hour டைம் ஆகும், சரிங்களா? ஏன்னா டிராஃபிக் இருக்கும். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகலாம். இது ஃபேஸ் 1 எவ்வளோ பிளாட் போட்டுருக்கு சார்? ஃபேஸ் 1 வந்து 250 plots போட்டுருக்குது. இதில் வந்து மினிமம் 600 square feet ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? 600 square feet பிளாட்டாக வேணாலும் பிளாட்டாக எடுத்துக்கலாம். வீடாக கேட்குறாங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 1 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 17 lakhs வந்து நம்ம கட்டி கொடுக்குறோம். 17 lakhsங்கிறது 600 square feet 400 பில்டப், சரிங்களா? 400 to 450 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. அது வந்து டோட்டல் காஸ்ட் லேண்டு ப்ளஸ் வீடோடையே உங்களுக்கு 17 lakhs வரும். ப்ளஸ் 2 BHK நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 24 lakhs வரும். 800 square feet லேண்டில் உங்களுக்கு 600 பில்டப். இது வந்து மினிமம் கேட்டகரி தான், மினிமம் பட்ஜெட் தான். இதுக்கு மேலே இப்போ டபுள் பெட்ரூமே எனக்கு பெரிய வீடாக வேணும் அப்படின்னா அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது. ஈவன் கார்னர் பிளாட் கூட இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டுன்னு அதிக ரேட்டுன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா பிளாட்டும் ஒரே ரேட்டு தான், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்க எந்த பிளாட் விருப்பறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. பேங்கிங் லோன்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க? எல்லா பேங்க்லேயுமே பண்ணுற மாதிரி தான். நாங்கள் வந்து ஈவன் எல்ஐசி எஸ்பிஐலேருந்து லோக்கல் ஃபினான்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இது வந்து எல்லா பேங்க்லேயுமே ஏபிஎஃப் எடுத்து வச்சாச்சு. இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரி மக்களுக்கும் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா கம்பெனி ஐடியில் தான் ஒர்க் பண்ணணும், இல்லாத கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணும், அது மாதிரி பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட. எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஓனாக ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன், ஓனாக ஒரு டீ கடை வச்சுருக்கேன், ஓனாக ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட நம்ம வந்து லோன் பண்ணுறோம். அவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம அவங்களுக்கு எல்லா பேங்க்லேயுமே லோன் பண்ணி கொடுக்குறோம். இங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? ஆக்சுவலி இப்போ நம்ம லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸாக 1599 ஒரு ரேட்டு கோட் பண்ணியிருக்கோம். 1599 ரேட் கோட் பண்ணியிருக்கோம். கைட்லைன் கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ இந்த இடத்துல 1290 கைட்லைன் வேல்யூ, சரிங்களா? இது வந்து லான்ச்சிங் ஆஃபர் தான். இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு போகப்போ ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ப்ரைஸ் எதாவது நெகோஷியபிள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இனிஷியலாக வரவங்க, ஏன்னா கம்மிங் சண்டே லான்ச் பண்ண போகிறோம், இனிஷியலாக வரவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. எந்த அளவுக்கு மேக்ஸ் சீக் இமீடியட்டாக அவங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பா மேக்ஸிமம் எவ்வளோ பெஸ்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். சைட் விசிட்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக பிரதர். இப்போ நம்ம வந்து பிக்கப் ட்ராப் வந்து சென்னையில் எல்லா ஏரியாவில் இருந்தும் பிக்கப் ட்ராப் நாமளே அரேஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. அவங்க ஃபேமிலியோடு வந்து நம்ம சைட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு 100% ஓகே அப்படின்னா அவங்க வந்து புக் பண்ணி அடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு லேண்ட் ஒருத்தர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பர்சன்ஸ் புக் பண்ணுற டேட்லேருந்து எண்ட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம பர்சன்ஸ் ஏ டு இசட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கூடயே கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்ட்லியாக கூடயே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ வேறு என்னங்க வேணும், விஎஸ்பிஎன் குரூப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கு மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பைபேக் ஆஃபர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வில்லா ப்ளஸ் லேண்ட் நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ டிலே பண்ணாதீங்க, டேரெக்டாக சைட் விசிட் பண்ணுங்கள், கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நானும் என்னோட டீம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டீம் பேட் ஆஃப் பை.